ஏய் இத பாத்தீங்களா ஊலாலா கேங் இந்த லெட்டர் அனுப்பி இருக்காங்க இதுல என்ன எழுதி இருக்கனா ஒழுங்கா எங்க டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண இல்லனா சன்சிட்டியா பாம்பு வெச்சு தகத்துடுவோம் போச்சு கண்ணா அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க எதையும் நாம பாதியில விட்டுட்டு போக கூடாதுன்னு அதே மாதிரிதான் இவங்களும் இவங்களை விட்டு வச்சது பெரிய 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 தப்பா போச்சு என்ன சொன்னீங்க என்ன பார்த்து கத்துக்கோங்க நான் இருக்கிற வரைக்கும் இந்த சன்சிட்டிய யாராலையும் அழிக்கவே முடியாது ஒரு தடவை இந்த சன்சிட்டில எவனோ ஒருத்தன் டைம் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டான் நான் அந்த டைமை மாத்தி வச்சு அந்த பாம்பை அவங்களுக்கு திருப்பி அனுப்பிட்டேன் ஒருவேளை நான் சொன்னது பொய்யா இருந்தா யாராவது வந்து என் மேல மோதட்டும் சுட சுட சமோசாவோட வாசனை அங்க இருந்து வருது பா என்ன மோப்ப சத்தி டோனி பாஸ்கே இந்த மாதிரி ஒரு பவரு எப்பவுமே ஒரு டாகிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்ல நம்மளோட டோனி பாஸ் எந்த விதத்திலையும் குறைஞ்சவரே இல்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன புகழ்ந்து பேசுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா கிண்டல் பண்றோம் புகழ்ந்து பேசுறோம் ஓ வாயில இருந்து இப்படி வருதா இப்ப குத்துனா வேற ஒண்ணு வரும் இந்த டோனி ஒரு பஞ்ச் விட்டா இப்ப என் கிட்ட வாங்கின இந்த குத்தி எப்படி இருந்தது ஹலோ ட்விங்கிள் நீ ரொம்ப சந்தோஷத்துல இருக்க போல சந்தோஷம்னா அளவுக்கு அதிகமான சந்தோஷம் இப்ப இத ரெண்டே வார்த்தையில சொல்லணும்னா என்கிட்ட குட்டியும் இருக்கு கிக்கோ நம்ம மேயர் அங்கிள் சன்சிட்டி ஆனுவல் டே அன்னைக்கு உன்னோட ஹீரோயிசம் பாராட்டி ஸ்பெஷலா பிரைஸ் தரேன்னு சொல்லிருக்காரு இது உண்மையிலேயே குட் நியூஸ் தான் இத செலிப்ரேட் பண்ண நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் ஸ்பெஷல் பிரைஸ் எனக்கு அந்த அளவுக்கு கிக்கோ என்ன பண்ண அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்னு கேக்குறியா இந்த மாதிரி கேள்வி கேக்குறவன ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவாங்க தெரியுமா இடியட் ஒருவேளை என்கிட்ட சூப்பர் ஸ்பீடா இருந்தா கிக்கோ செய்யறதெல்லாம் நான் செஞ்சிருப்பேன் இது ரொம்ப பெரிய அநியாயம் இன்ஜஸ்டிஸ் ரொம்ப தப்பு டோனி பாஸ் போராட்டம் பண்ணுவாரு கண்டிப்பா எதிர்த்து போராட்டம் பாஸ் உண்ணவர் தான் இருப்பாரு நான் பண்ணுவேன் நீ என்ன சொன்ன டோனி பாஸ் எதுவும் சாப்பிட மாட்டாரு உண்ணவர் தான் ஆரம்பிக்கலாம் அந்த பாக்ஸ் இப்படி கொடுங்களேன் நாங்களே இதை சாப்பிட்டுக்கிறோம் டோனி இந்த விஷயம் சூப்பர் காரை பத்தினதோ சூப்பர் பவரை பத்தினதோ இல்ல நம்ம எல்லார்கிட்டயும் சூப்பர் பவர் இருக்கு ராங் எதிர்த்து போராடவும் ரைட்ட சப்போர்ட் பண்ணவும் கத்துக்கணும் அதுதான் நம்மளோட கரேஜ் ஹானஸ்டி அதுக்கு அவர் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டான டிரைவர்னு தோணுது ஆனா இந்த மாதிரி டிரைவிங் அன்சேஃபான விஷயம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தடுத்து நிறுத்தணும் ஃபார்முலா நம்பர் 33 அப்ளை பண்ண ஆல்ரைட் கிக்கோ ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா நம்பர் 33
Ayo drifter, ayo drifter, what are you up to, mister? Skid, skid, jump, jump, we'll leave your car with a lot of bombs. Let's see how long you can drift once our gears are about to shift. Skid, skid, jump, jump, you just got stumped. It's okay, man. Cooler, man. I'm Roni, cousin of Tony. நான் ரொம்ப பிரமாதமா கார் ஓட்டுவேன். ஒருவேளை உன்னுடைய கார்ல மட்டும் சூப்பர் பவர் இல்லனா என்ன யாராலயுமே பிடிக்க முடியாது. நீங்க டோனியோட கசினா. இங்க பாருங்க பிரதர், இப்படி தட்டி பறிக்கிறது தப்பு. இந்த மாதிரி தப்பான விஷயங்களை நீங்க பண்ணிருக்க கூடாது. யார் இங்க கொல்லி அடிக்கிறது? இட்ஸ் ஃபன் மேன், கொஞ்சம் கூலாரு. இத நான் பணத்துக்காக பண்ணல, ஒரு த்ரில்லுக்காக பண்றேன். ஏன்னா யாருக்குமே ஏன் அளவுக்கு டிரைவ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி யாருமே ட்ரிஃப்ட் பண்ண முடியாது. நான் தான் இதுல பெஸ்ட். பாத்தியா, நான் அப்பவே சொன்னல, கீக்கோ அந்த திருடனை புடிச்சிட்டான். ஹே, என்ன திருடன்னு கூப்பிடாதீங்க. அப்படி கூப்பிடுறதா இருந்தா தீப்புன்னு சொல்லுங்க. கேக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. உங்ககிட்ட சூப்பர் கார் இருந்ததாலதானே என்ன புடிச்சீங்க? இல்லனா என்ன இப்படி புடிச்சிருப்பீங்க? இட்ஸ் நாட் கூல். யாராவது ஆர்டினரி காரை வச்சு என்ன புடிச்சு காட்டுங்களேன் பாப்போம். ரொம்ப சரியா சொன்ன. கிக்கோ கிட்ட மட்டும் சூப்பர் ஸ்பீடோ கார் இல்லனா இந்த டோனிய உலகத்துல யாராலையும் தொட முடியாது. ஓகே, உங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். இப்ப நான் வேற ஒரு இடத்துக்கு போக போறேன். அங்கேயும் இந்த மாதிரி உங்களை யாராவது புடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நடக்காது. ஐ அம் தி பெஸ்ட். மத்தவங்களை நான் தோக்கடிக்கிறதுல நம்பர் ஒன். ஆர்டினரி காரை வச்சு என்ன புடிச்சிருந்தா இதை அப்படியே விட்டுருப்பேன். இதை ஒரு த்ரில்லுக்காக தான் பண்றேன். எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றேன். என்னன்னா நான் தான் பெஸ்ட் அண்ட் ட்ரிஃப்டர். அப்படின்னா ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா திருடுறதெல்லாம் நிறுத்திடுவீங்கல்ல? கண்டிப்பா. சூப்பர் ஸ்பீடோட சூப்பர் பவருக்கு முன்னாடி யாருமே தோத்து போயிடுவாங்க. ஒருவேளை சூப்பர் ஸ்பீடோ சூப்பர் பவர் எதுவுமே இல்லாம ரேஸ்ல உன்னை தோக்கடிச்சிட்டான்னா அப்ப நீ இந்த மாதிரி திருடுறத நிறுத்திடுவியா சொல்லு? சூப்பர் பவர் இல்லாம என்ன தோக்கடிக்கிறது இம்பாசிபிள். ஏன்னா நான் தான் பெஸ்ட். ஐ வில் டூ இட் பெஸ்ட் மேன். திருடுறதையே நான் விட்டுறேன். அப்படின்னா சரி, நாளைக்கு 8 ல இருந்து 9 மணிக்குள்ள நானும் சூப்பர் ஸ்பீடோவும் கூட ரேஸ் பண்ண தயாரா இருக்கோம். ஆனா சூப்பர் ஸ்பீடோவோட எந்த பவரையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நாளைக்கு ரிசர்ச் சென்டர்ல இருந்து சன் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ரேஸ். ஆனா நீ எந்த சூப்பர் பவரையும் யூஸ் பண்ணலன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. ரேஸ் நடக்கிற ஒரு மணி நேரத்துக்கு சூப்பர் ஸ்பீடோட பவர் ஆஃப்ல இருக்கும், 8 ல இருந்து 9 மணி வரைக்கும். நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற கீக்கோ? அவன் தட்டி பறிச்சுட்டு போகும்போது நீ அவனை மடக்கி புடிச்சுட்டல, இப்ப அவன போலீஸ்ல ஒப்படைச்சிடு. ரெண்டே வார்த்தையில சொல்லணும்னா கேம் க்ளோஸ்ட். ஆமா, அதுவும் நிறையவே க்ளோஸ்ட். இல்ல ட்விங்கிள், ரைட் ராங்கோட போராடுறதுக்கு சூப்பர் பவர் தேவையில்ல. நமக்குள்ள இருக்க பவர் தான் தேவை. டோனி, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய நம்மளோட சூப்பர் பவர் நமக்கு தேவையில்ல. அத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். காசின் ஆஃப் டோனி உன்னை தோக்கடிக்கும் போது உனக்கு தெரியும். ஓ சரி, ஆனா ரேஸ் நடக்கிற ஒரு மணி நேரத்துக்கு சூப்பர் பவர் ஆஃப் பண்றதுக்கு மறந்துட கூடாது. டோன்ட் வரி, கிக்கோ உனக்கு வாங்க கொடுக்கறேன். என்ன விஷயம்னு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அப்படி கிக்கோ ப்ராமிஸ் பண்ணிருக்கான்னா அத செய்யாம அவ விட மாட்டான். என்னாச்சு? மேயர் நம்மளோட பிளாக்மெயில் லெட்டருக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? இல்ல, எந்த தகவலும் இல்ல. என்ன சொன்னாலும் சீரியஸ் எடுத்துக்க மாட்டேங்கறாங்க. ஆமா, நம்மள யாருமே மதிக்க மாட்டேங்கறாங்க. இனிமே எல்லாரும் நம்மள மதிப்பாங்க. நாளைக்கு சூப்பர் ஸ்பீடோட சூப்பர் பவர் நிச்சயமா ஒரு மணி நேரத்துக்கு வேலை செய்யாது. அதுதான் நமக்கு கிடைச்ச சூப்பர் சான்ஸ். சன் சிட்டி அப்படியே தலைகீழ புரட்டி போடணும். அப்பதான் நாம யாருன்னு தெரியும். அப்படின்னா நீங்களும் லாலாவும் சேர்ந்துதான் அதை செய்ய போறீங்களா? சன் சிட்டி அவ்வளவுதான். ஓ லாலா, ஓ லாலா. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 888 அப்ளை பண்ணு. ஓகே டியூட், ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா நம்பர் 888. பாத்தீங்க, இந்த சாஃப்ட்வேரை ஒரு மணி நேரத்துக்கு நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு என்னோட சூப்பர் ஸ்பீடோ கார் வெறும் நார்மல் காரா இருக்கும். சரி கிக்கோ, நாம ட்ரிஃப்டிங் ரேஸ் ஆரம்பிக்கலாம். ஆனா நீ சூப்பர் பவரை யூஸ் பண்ணாம உன்னால என்ன ரேஸ்ல தோக்கடிக்க முடியாது. ரெண்டே வார்த்தையில சொல்லுனா லஞ்ச் சேல். சூப்பர் ஸ்பீடோ, இது ஜீரோக்கு வந்ததும் உன்னோட சூப்பர் பவர் ஒரு மணி நேரத்துக்கு ஆஃப் ஆயிடும். ஓகே படி, மன்னிச்சிடு. நோ ப்ராப்ளம் கிக்கோ. சூப்பர் ஸ்பீடோ கிக்கோவோட ஜோடி. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிடலாம். யார் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய சூப்பர் பவர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் படி. லாலா, நமக்கு ஒரு மணி நேரம் டைம் இருக்கு. கிக்கோவோ சூப்பர் ஸ்பீடோவோ ரேஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பாங்க. சன் சிட்டி அப்படியே புரட்டி போட்டுருவோம்.
ஸ்பீடோ. இப்ப அப்படியே லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல திரும்ப. சூப்பர் ஸ்பீடோ, ரோனி இப்போ ஷார்ட்கட்ல போயிட்டு இருக்காரு, நாமளும் அப்படியே போலாம். அத தொட்டாத, நமக்கு பாம் எதுவும் தேவையில்லை, அதை ஆபரேட் பண்ற கண்ட்ரோலர் தான் தேவை. சக்தி வாய்ந்தது, இது மட்டும் வெடிச்சிருச்சுன்னா சரியான பாதைக்கு கொண்டு வரணும். நல்ல விஷயங்களை எப்பவுமே தள்ளி போடக்கூடாது பாஸ். செய்யலாமா லாலா? பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஏய், என்ன வளர்ற? பாம் வெடிச்சிடுச்சுனா 10 கிலோமீட்டருக்கு அது எல்லாமே வெடிச்சு செதறிடும். அதுக்கு முன்னாடி நாம 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிடணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செய்யணும். புரியுதா? அப்புறம் நான் இந்த ரிமோட்டை வச்சுக்கிட்டு சன் சிட்டிய செதறடிக்க போறேன்.
என்ன மன்னிச்சிரு கிக்கோ. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப கூட நீ என்ன பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திருக்க. ஆனா நான் ஒன்னும் பிரச்சனை இல்ல ரோனி ப்ரோ. எது எப்படியோ நீங்க செஞ்சது தப்புன்னு நீங்களே இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஒருத்தர் பேச்சை கேட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் கிக்கோ. ஊலாலா கேங் தான் சூப்பர் ஸ்பீடோ கார் கூட சூப்பர் பவர் இல்லாம சேலஞ்ச் பண்ண சொல்லி சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்க சன் சிட்டில திருட போறாங்க. திருட்டா எங்க? அது எனக்கு தெரியல. ஆனா அவங்க எனக்கு ஒரு பங்கு தரேன்னு சொன்னாங்க. நான் பேராசப்பட்டுட்டேன். நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அண்ணா. ஊலாலா கேங் மேயர் அங்கிள பிளாக்மெயில் பண்ணாங்க தெரியுமா? அவங்க சன் சிட்டியை அழிச்சிடுவேன்னு சொன்னாங்க. அவங்க கொள்ளையடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க குடோனுக்கு வந்துருவாங்க. அந்த குடோன் சன் சிட்டியோட சவுத் பார்டர்ல இருக்கு. சூப்பர் ஸ்பீடோட சூப்பர் பவர் திரும்ப வர்றதுக்கு இன்னும் 15 நிமிஷம் டைம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துக்கு போய் சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்னது? நாம இப்போ நம்மளோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு பேர் தான் தைரியம். நீங்க சீக்கிரமா போய் போலீஸ் கிட்ட சொல்லுங்க. சூப்பர் ஸ்பீடோ ரெடியா? இந்த ரோட் நேரா சவுத் பார்டருக்கு தான் போகுது. அவங்க இவ்வளவு சீக்கிரம் அங்க வர சான்ஸே இல்ல. முதல்ல நீ பின்வாங்கிடு கிக்கோ. இந்த பாமோட ரேஞ்ச் 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட நான் 9 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். இன்னும் ஒரே 1 கிலோமீட்டர் தான் மிச்சம் இருக்கு. நான் அந்த இடத்துக்கு போனது இந்த பட்டனை அழுத்திடுவேன். போம் வெடிச்சு சின்ன பின்னமா சிதறிடும். போம். அவசியம் இல்லதுதான் நெருங்கிட்டோம். இந்த இடத்தை கிராஸ் பண்ணிட்டோம்னா இந்த பட்டனை நான் அழுத்திடுவேன். சன் சிட்டியில பாதி இடம் அழிஞ்சு போயிடும். மீதி இருக்கிறது எனக்கு சொந்தமாயிடும். நான் மாட்டிக்கிட்ட போல இருக்கேன். பாதி வண்டி உள்ள இருக்கு, பாதி வண்டி வெளியே இருக்கு.
இப்ப நான் என்ன பண்றது? சூப்பர் ஸ்பீடோக்கு அதோட பவர் கிடைச்சிருச்சு போல இருக்கு. இனி வேற வழியே இல்ல, ஓடி தப்பிக்கிறது தான் நல்லது. முதல்ல இந்த சன்சிட்டிய தகர்த்துட்டு ஊர்ல பாக்கலாம். அத சூப்பர் ஸ்பீடப்பு நிரூபிச்சிட்டான். சூப்பர்.